SRMPR Global Railways in Chennaiyil irundhu Govavirku November madam 24ஆம் தேதி 5 நாட்கள் இன்ப சுற்றுலா முன்பதிவுக்கு 8008800800 காசாவில் போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் உடன்படாது எனவும் இது போருக்கான நேரம் எனவும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக டெல் அவிவில் பேசிய இஸ்ரேல் பிரதமர் காசாவில் போர் நிறுத்தம் தொடர்பான இஸ்ரேலின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த விரும்புவதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் எதிர்காலத்திற்காக நாம் போராட விரும்புகிறோமா அல்லது கொடுங்கோன்மை மற்றும் பயங்கரவாதத்திற்கு சரணடைவோமா என்பதை தீர்மானிக்க வேண்டிய நேரம் இது என தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் இந்த போரை தொடங்கவில்லை எனவும் ஆனால் இந்த போரில் கண்டிப்பாக நாம் வெற்றி பெறுவோம் எனவும் வெற்றி வரும் வரை இஸ்ரேல் காட்டு முராண்டித்தனத்தின் சக்திகளுக்கு எதிராக நிற்கும் என உறுதிபட கூறினார். இஸ்ரேல் மீது அக்டோபர் 7ஆம் தேதி நடைபெற்ற பயங்கரமான தாக்குதலுக்கு பிறகு ஹமாஸ் உடனான விரோத போக்கை நிறுத்த இஸ்ரேல் ஒருபோதும் உடன்படாது என நெதன்யாகு தெளிவுபடுத்தினார். இந்நிலையில் தங்களிடம் பிணை கைதியாக இருந்த இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த பெண் வீரர் ஒருவரை ஹமாஸ் அமைப்பு நேற்று விடுவித்தது குறிப்பிடத்தக்கது. காசாவுக்குள் நுழைந்து தரைவழி தாக்குதலை தொடங்கியிருக்கும் இஸ்ரேல் ஐநா தீர்மானத்தை நிராகரித்து தாக்குதலை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. காசா நகரின் வடக்கு மற்றும் மத்திய பகுதிகளை இஸ்ரேல் ராணுவ பீரங்கிகள், கவச வாகனங்கள், புல்டோசர்கள் ஆக்கிரமித்துள்ளன. அத்துடன் ஏராளமான ராணுவ வீரர்களும் ஹமாஸ் அமைப்பினரின் வசிப்பிடங்களை குறிவைத்து முன்னேறி வருகின்றனர். இஸ்ரேல் ராணுவ வாகனங்கள் குடியிருப்பு பகுதிகள் வழியாக காசாவின் உள்பகுதியை நோக்கி முன்னேறுவதுடன் ராணுவ வீரர்கள் கட்டிடங்களில் நிலை கொண்டு தாக்குதலுக்கு தயாராகும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளனர். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய இஸ்ரேல் செய்தி தொடர்பாளர் எய்லோன் லிவி, கடந்த சில நாட்களாக காசா பகுதிக்குள் இஸ்ரேல் படைகள் செயல்பட்டு வருவதால் களத்தில் 600 மேற்பட்ட ஹமாஸ் இலக்குகளை குறிவைத்துள்ளதாகவும் இதில் ஏவுகணை ஏவுதல் மற்றும் சுரங்கங்கள் அடங்கும் என தெரிவித்துள்ளார். மேலும் காசா பகுதிக்குள் இருக்கும் ஹமாஸின் ஆளும் மற்றும் பயங்கரவாத உள்கட்டமைப்பு முழுவதையும் அகற்றுவதற்கான பிரச்சாரத்தை தாங்கள் முன்னெடுத்து வருவதாக தெரிவித்த எய்லோன் லிவி, அக்டோபர் 7ஆம் தேதி போன்று இனி ஒருபோதும் தமது மக்களை காயப்படுத்த முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்தார்.